இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக்சர்சைஸ் 1.1 क्वेश्चन நம்பர் 7 ஓகே கான்செப்ட் குள்ள போலாம் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க கவனி லெட் ஏ சி கொடுத்து செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8 னு கொடுத்திருக்காங்க அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படினா அது வந்து எந்த சிம்பல்ல குறிப்போம் அப்படினா n இப்போ கர்லி பிராக்கெட்ஸ் ஓபன் பண்ணிக்கோ நேச்சுரல் நம்பர்ஸ் உங்களுக்கு எதில ஸ்டார்ட் ஆகும் சார் அப்படினா 1 ல ஸ்டார்ட் ஆகும் போயிட்டே இருக்கும் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வரைக்கும் முடிவில்லாம போயிட்டே இருக்கும் ஆனா எதில ஸ்டார்ட் ஆகும் 1 ல ஸ்டார்ட் ஆகும் சோ நேச்சுரல் நம்பர்ஸ் ஓகே இப்போ ஏ ல வந்து உங்களுக்கு என்ன சொல்லிருக்கான் தி செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் the set of all natural numbers less than 8 nu kuduthirukan amma valiya less than 8 appadina a a a la enna kuduthirukan set of all natural numbers less than 8 less than 8 appadina less than meaning kammiya irukiradhu edoda kammiya irukum 8 oda kammiya irukum idhula 8 oda edala kammiya irukku இவ்வளவு கம்மியா இருக்கு அதாவது 1 2 less than 8 இப்போ அதே இது ஒருவேளை क्वेश्चनல இப்போ انا என்ன கொடுத்திருக்கான் அப்படினா less than 8 கொடுத்திருக்கான் சோ அதனால நாம என்ன பண்ணோம் இத போட்டோம் அதே இது क्वेश्चनல இந்த இடத்துல less than or equal to கொடுத்தா सपोज அப்படி கொடுத்தாங்கனா less than or equal to அதாவது இந்த மாதிரி less than or equal to 8 னு கொடுத்தாங்கனா நீ இந்த செட்டுக்குள்ள என்ன போடணும் தெரியுமா என்ன போடுவ 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி நீ என்ன பண்ண வேண்டியது பச்சலுக்கு போட வேண்டியிருக்கும் இந்த 8 ஐ கண்டிப்பா நம்ம பண்ணனும் கூட சேர்த்து எழுதணும் ஏன் அப்படினா equal toங்கற வார்த்தையை கொடுத்தா equal to உங்களுக்கு கொடுத்திருக்கா அப்படினா உங்களுக்கு இல்ல கொடுக்கல சோ இது உங்களுக்கு தேவை இல்ல இதுதான் தேவை ஓகேவா இல்லையா ரைட்ஸ் இப்போ ஏ ங்கற செட் ஓவர் அடுத்து பி ங்கற செட்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க பி இஸ் ஈக்குவல் டு தி செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8 னு கொடுத்திருக்காங்க சோ பிரைம் நம்பர்ஸ் னு கொடுத்திருக்கு ஓகேவா இல்லையா சார் பிரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எதில ஸ்டார்ட் ஆகும் சார் அப்படினா பிரைம் நம்பர் உங்களுக்கு எதில ஸ்டார்ட் ஆகும் சார் அப்படினா பி இஸ் ஈக்குவல் டு 2 3 5 7 11 13 உங்களுக்கு நம்பர் போயிட்டே இருக்கும் ஓகேவா இல்ல 2 3 5 7 11 13 அப்படினு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் சொல்லிக்கும் நின்னுது போயிட்டே இருக்கும் ட்ரெயில் நம்பர் எதில ஸ்டார்ட் ஆகும் அப்படினா 2 ல தான் உங்களுக்கு ஞாபகம் வச்சிரும் ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா 1 ங்கிறது வந்து நெய்தர் பிரைம் நார காம்போசிட் நம்பர் சோ அதனால ஒண்ணு வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம் என்ன பண்ண மாட்டோம் வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் ஓகேவா இல்லையா சார் நம்ம எதை கன்சிடர் பண்ணுவோம் அப்படினா 2 ல இருந்தா நம்ம பிரைம் நம்பரை கன்சிடர் பண்ணுவோம் ஓகேவா இல்ல சோ பிரைம் நம்பர் எழுதியாச்சு क्वेश्चन என்ன கொடுத்திருக்கான் அப்படினா b தி செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8 அதாவது b இந்த பிரைம் நம்பர்ஸ் வந்து லெஸ் தென் 8 லெஸ் தென் 8 என்னது 8 ஓட அப்படி இருக்கும் கம்மியா இருக்கும் அப்ப இது 8 ஓட எதெல்லாம் கம்மியா இருக்கு 2 3 5 7 சோ b என்னது ஓவர் நெக்ஸ்ட் c என்ன கொடுத்திருக்கோம் அப்படிங்கறத பார்க்கலாம் தி செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர் c வந்து என்ன சொல்லிருக்கோம் அப்படினா தி செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர் சோ அப்போ இதுல ஈவன் பிரைம் நம்பர் நீ பார்த்த அப்படினா ஒரே ஒரு ஈவன் தான் இது ஒண்ணு தான் வந்துருது ஈவன் நம்பர் மத்த எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன நம்பர்ஸ் பாரு என்ன நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸ் அப்போ c is equal to 2 இப்போ எடுத்து எழுதிரலாமா எல்லா செட்டையும் அனுப்பிச்சாச்சா ரோஸ்டர் ஃபார்முக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சோமா ரோஸ்டர் ஃபார்முக்கு வந்துச்சா அப்போ கொடுத்திருக்க கூடிய ஸ்டேட்மென்ட் ரோஸ்டர் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்து வந்து கன்வர்ட் பண்ணியாச்சு இப்போ எடுத்து எழுதுறேன் அப்போ உங்களுக்கு என்ன வரும் சார் அப்படினா a is equal to 1 2 3 4 5 6 7 b is equal to
2357 C is equal to 2. Okay, well, yeah. So, A is the second and the B is the judge, C is the judge. Okay, well, already A, B, C set out the values already. கண்டுபிடிச்சோம் கொஸ்டின்ல கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இப்போ நம்ம என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா செவன்த்ல சப்டிவிஷன் நம்பர் ஒன் பார்க்க போறோம் சப்டிவிஷன் நம்பர் ஒன் இதான் கொடுத்துருக்கான் அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி இப்போ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு எப்பவுமே நம்ம என்ன சார் பண்ணோம் அப்படின்னா முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம் ரெண்டாவது ரைட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணுவோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன சார் கொடுத்துருக்கான் அப்படின்னா இதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கொடுத்துருக்கான் அதை எடுத்து எழுதியாச்சு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கொடுத்ததுல முதல்ல நம்ம எதை சால்வ் பண்ணுவோம் பிராக்கெட்ல உள்ளத ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம் பிராக்கெட்ல என்ன கொடுத்துருக்கான் ஏ இன்டர்செக்ஷன் பி கொடுத்துருக்கான் ஏ வந்து என்னது 1, 2, 3, 4, 5, 6, 7. A, A. Intersection, intersection. B, B வந்து என்னது? 2, 3, 5, 7. So, A, intersection, B. Intersection, அப்படினா என்ன சார் அப்படின்னா, பெட்டு, தமிழ்ல, அதாவது காமனா உள்ளது. ரெண்டுல தெரியுமே, காமனா உள்ளதான் வந்து என்னது? Intersection. அப்போ, A, intersection, B is equal to, இந்த ரெண்டுலயே இது காமனா இருக்கு 2 இங்க இருக்கு 2 இங்க இருக்கு 3 இருக்கு 3 இருக்கு 5 இருக்கு 5 இருக்கு 7 இருக்கு 7 இருக்கு 2 3 5 7 இதான் காமனா இருக்கு ஓகேவா இல்லையா சார் சோ A இன்டர்செக்ஷன் B ஓவர் அடுத்து என்ன எழுதுறோம் A therefore A இன்டர்செக்ஷன் B cross C is equal to A இன்டர்செக்ஷன் B வந்து பா 2 3 5 7 2, 3, 5, 7. Cross, cross, C வந்து 2. இப்போ என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னா therefore A intersection B cross C is equal to A intersection B நாம் வந்தா இருக்கு A intersection B C வந்து 2 A intersection B வந்து 2, 3, 5, 7. 2, 3, 5, 7. Cross. A intersection B cross C. A intersection B cross C. இதத்தான் நான் இருக்கேன். Figureல் அரைஞ்சிருக்கேன். நல்ல கவனி. இது எப்படி சரி எழுதலாம் அப்படின்னா cross கண்டுபிடிக்கணும். எப்படி cross கண்டுபிடிப்பேன் 2, 2. Curly brackets open பண்ணிக்கோ. 2, 2. 3, 2. 5,2 7,2 இதாம் வந்து என்ன சார் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓவர் ஈக்குவேஷன் நம்பர் ஒன்று வேணாலும் வச்சுக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு என்ன சார் கொடுத்துருக்கான் அப்படின்னா ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ரெண்டு பிராக்கெட் கொடுத்துருக்கான் அப்போ முதல்ல இந்த பிராக்கெட் எடுத்துக்கணும் எப்பவுமே பிராக்கெட் உள்ளதான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும் ஸோ ஏ கிராஸ் சி ஏ சி ஏல நம்ம என்ன கொடுத்துருக்கான் 1, 2, 3, 4, 5, 6, 7 கொடுத்துருக்கான் சி என்ன கொடுத்துருக்கான் ஆக்சுவலாக வந்து 2 கொடுத்துருக்கான் ஏ எழுதியாச்சு சி எழுதியாச்சு ஏஎடிஹெச் சிஎடிஹெச் ஃபிகரில் போட்டோம் எப்படி சார் கிராஸ் கிராஸ்னு அடிக்க போகிறோம் ஏ கிராஸ் சி அப்போ கேர்லி பிராக்கெட் 1,2 2,2 3,2 4,2 5,2 6,2 7,2 ஓகே ஏ கிராஸ் சி ஓவர் அடுத்தது பி கிராஸ் சி பார்க்க போறோம் பி சி சி வந்து உங்களுக்கு தெரியும் 2 தான் பி வந்து 2 3 5 7
ஓகே இப்போ எப்படி சார் பண்ண போறோம் அப்படினா 2 கமா 2 3 கமா 2 5 கமா 2 7 கமா 2 சோ ஏ கிராசி ஓவர் பி கிராசி ஓவர் ஏ கிராசி பி கிராசி கரெக்ட் ஜட்ஜ் இப்போ என்ன பண்ணிக் கிளோ இன்டர்செக்ஷன் பண்ணிக் கிளோ தேர்ஃபோர் ஏ கிராசி இன்டர்செக்ஷன் பி கிராசி இன்டர்செக்ஷன் நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் இந்த ரெண்டுலயுமே காமனா உள்ளது இதெல்லாம் காமனா இருக்கு சார் அப்படினா 2 கமா 2 2 கமா 2 3 கமா 2 3 கமா 2 5 கமா 2 5 கமா 2 7 கமா 2 7 கமா 2 இந்த நாலுமே இதுக்குள்ளே இருக்கு ஆமாவா இல்லையா இதுல உள்ள வேற ஏதாவது இருக்கு அப்படினா வேற ஏதாவது இது போக நாலு போக வேற ஏதாவது இருக்கா இல்ல இந்த நாலு மட்டும் தான் ரெண்டுலயுமே காமனா இருக்கு சோ நம்ம என்ன பண்ணப் போறோம் அப்படினா ஆன்சர் 2 கமா 2 3 கமா 2 5 கமா 2 7 கமா 2 2 கமா 2 3 கமா 2 5 கமா 2 7 கமா 2 இந்த ரெண்டு இடத்துலயே இந்த வேல்யூஸ் தான் எப்படி இருக்கு காமனா இருக்கு சோ எழுதியாச்சு இதான் வந்து என்னது ஈக்குவேஷன் நம்பர் 2 இது வந்து என்னது ரைட் ஹேண்ட் சைடு இப்போ இது வந்து என்னது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது ரைட் ஹேண்ட் சைடு தேர்ஃபோர் லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் பார்த்தா வந்துச்சீங்க வேல்யூஸ் ஒரே மாதிரி இருக்கான்னு பாரு 2 கமா 2 3 கமா 2 5 கமா 2 7 கமா 2 தேர்ஃபோர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு c equal to right hand side therefore 1 c equal to 2 therefore question எடுக்கிறது a intersection b cross c c equal to a cross c intersection b cross c hence 2 that's all